ஹாய் நண்பா. ஸோ இன்றைக்கி நம்ம டிஎன் ஜாப் சோனில் பார்க்க போகிற ஜாப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்திய ஏற்றுமதி துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஜாப்னே சொல்லலாம். லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 31/1/2021 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங்கில் உங்களுக்கான சேலரி 33,000 ப்ளஸ் கூடுதலாக அலவன்ஸும் வந்து உங்களுக்கு இருக்கும். அதிகபட்சமாக 62,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி இருக்கும், சரிங்களா? ஸோ இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முன் அனுபவம் தேவையில்லை. ஸோ அதனால் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் கூட நீங்களும் வந்து இந்த ஜாப்புக்கு வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ வாங்க ஃபர்தராக இந்த ஜாப் பற்றின அப்டேட்டை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இதுதான் இந்த வேலைக்கான ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இசிஜிசின்னு சொல்லக்கூடிய இந்திய ஏற்றுமதி துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு பற்றின தகவல் தான் இது. மினிமமாக வந்து பார்த்திங்கன்னா, ஏதாவது ஒரு டிகிரி நீங்கள் படிச்சிருந்தால் எலிஜிபிள் தான், அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் இன்ஜினியரிங்கோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸோ எது படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து எலிஜிபிள் தான், அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எலிஜிபிளாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க 31/1/2021 நீங்கள் வந்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். உங்கள் கையில் வந்து மார்க் ஷீட்டாக இருக்கட்டும், இல்லை டிகிரி ரிலேட்டடாக சர்டிஃபிகேட் வந்து வேணும் அப்படிங்கிறது தெளிவாக போட்டிருக்காங்க. ஸோ அந்த வகையில் வந்து ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ஒரு கேட்டகரிக்கு நாட் எலிஜிபிள், சரிங்களா? ஸோ இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு என்ன ஜாப்புக்கு வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொபிஷனரி ஆஃபீஸர் அப்படிங்கிற கேட்டகரி தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க. வேகன்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேக்லாக்ல ஒரு வேகன்சி, ரிமைனிங் ஒரு 58 வேகன்சி, மொத்தமாக ஒரு 59 வேகன்சியை காஸ்ட் வைஸ் படி பிரித்து பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் இவங்களுக்கு வந்து ஒரு 4 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அந்த டிசபிலிட்டிஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு அதையும் வந்து உங்களுக்கு கேட்டகரி வைஸ் படி பிரித்து பிரித்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் அதையும் வந்து கோத்ரூ பண்ணிக்கலாம். ஸோ இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து ஆன்லைன் மூலமாக ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும். ஸோ அதுக்கான சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய எக்ஸாம் ஆன்லைன் எக்ஸாமினேஷன். ஸோ அதில் வந்து மல்டிபிள் சாய்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதாவது ஆப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கும், சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் சொல்லுவாங்க இல்லையா, 4 ஆன்சர் கொடுத்துட்டு அதுலேருந்து ஒரு ஆன்சரை நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதற்கான சிலபஸ் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, ரீசனிங் எபிலிட்டி, இங்கிலீஷ் லாங்குவேஜ், கம்ப்யூட்டர் நாலேஜ், ஜென்ரல் அவேர்னஸ், அதுக்கப்புறம் ஆப்டிடியூட், இந்த ஒரு 5 டாப்பிக்லேருந்து கொடுப்பாங்க. மேக்ஸிமம் வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் எடுத்துக்கிட்டிங்கன்னா, என்ன சிலபஸில் எக்ஸாம் கேட்பாங்களோ அதே சிலபஸ் தான். ஸோ ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனாக இருக்கட்டும், RRBயாக இருக்கட்டும், இதெல்லாமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க பட்சத்தில் கண்டிப்பாக எந்த ஒரு எக்ஸாமுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எவ்வளோ கேட்பாங்க, அதுக்கு எவ்வளோ டைப் மார்க் இருக்கும், எவ்வளோ டைம் டூரேஷன் எல்லாமே தெளிவாகவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 200 கொஸ்டினுக்கு 200 மார்க், சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் டைப் வந்து உங்களுக்கு பேப்பர் இருக்கும். ஸோ அதில் வந்து எஸ்ஏ ரைட்டிங்காக இருக்கட்டும், ப்ரீசியஸ் ரைட்டிங்காக இருக்கட்டும், அதுவும் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக உங்களுக்கு 20-20 மார்க், அதாவது 40 மார்க் அப்படிங்கிற மாதிரி கால்குலேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 40 மினிட்ஸ் தான் உங்களுக்கு டைம் டூரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபைனலாக ஒரு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இல்லை பர்சனல் இன்டர்வியூ லைக் அந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் சென்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா, சென்னை அதுக்கப்புறம் கோயம்புத்தூரில் போய் நீங்கள் எக்ஸாம் அதற்கான எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்கும், அங்கே போய் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும், சரிங்களா? இந்த அப்ளிகேஷனை வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண போகிறீங்க. அதற்கான லிங்க்கும் இந்த நோட்டிஃபிகேஷனும் எல்லாமே நான் வந்து ப்ரீஃபாகவே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு 1/1/2021 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. க்ளோசிங் டேட்டை பொறுத்த வரைக்கும் 31/1/2021 வரைக்கும் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஒரு கால் லெட்டர் வந்து கொடுப்பாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் அப்படிங்கிற ஸ்கீமில் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ப்ரீ எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும், சரிங்களா? அது வந்து பிப்ரவரி மாதம் முதல் வாரத்திலே வந்து உங்களுக்கு அந்த ஹால் டிக்கெட் வந்து கிடச்சிரும். ஸோ அந்த எக்ஸாம் வந்து என்றைக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் வந்து யாருக்கெல்லாம் இருக்குன்னா, SC ST கேண்டிடேட்க்கு மட்டும்தான் அவங்க மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் ஃபார் எஸ்சி எஸ்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் இல்லை தேர்ட் வீக் பிப்ரவரி மாதத்தில், 2வது இல்லை 3வது வாரத்தில் உங்களுக்கான ப்ரீ எக்ஸாமினேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் ஆன்லைன் எக்ஸாமினேஷனுக்கான அந்த கால் லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு முதல் வாரம் மார்ச்சில் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஆன்லைன் ரிட்டன் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் 14ஆம் தேதி மார்ச் மாதம் அப்படிங்கிறத தெளிவாகவே கொடுத்துட்டாங்க. டென்டேட்டிவ்னு எதுவுமே மென்ஷன் பண்ணலை. ஸோ அதுக்கப்புறம் ரிசல்ட்டையும் அவங்க வந்து சொல்லிட்டாங்க. அதாவது ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாம் எழுதி முடிச்சு ஒரு 6 நாள், அதுலேருந்து 1 வீக் அப்புறம் உங்களுக்கு ரிசல்ட் வந்து கிடச்சிரும். அதாவது மார்ச் மாதம் 20/31 ரிசல்ட் வந்துடும். இன்டர்வியூ வந்து உங்களுக்கு ஏப்ரல், சரிங்களா? இன்டர்வியூ மட்டும்தான் அவங்க டென்டேட்டிவ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மற்றபடி எக்ஸாமோ மற்ற எல்லாமே அவங்க ஒரு கரெக்டான டேட்டையும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாப்புக்கு வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லிவிட்டோம், ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு அந்த ரிட்டன் டெஸ்ட் எல்லாமே நீங்கள் செலக்ட் ஆகிற பட்சத்தில் ஃபைனலாக உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அந்த இன்டர்வியூ வந்து உங்களுக்கான கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணுறதுலேருந்து இன்டர்வியூலேருந்து எல்லாமே தெளிவாகவே இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரீஃபாகவே போட்டிருக்காங்க. நீங்கள் எல்லாத்தையுமே கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஃபீஸும் வந்து இருக்கும். SC ST PWD இவங்களுக்கு வந்து ஒரு 125 ரூபா ஃபீஸ் வந்து போட்டிருக்காங்க. அதர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 700 ரூபா அப்படிங்கிற மாதிரி ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. தென் நீங்கள் இன்டர்வியூவில் வந்து போகும்போது என்ன மாதிரியான டாக்குமெண்ட் வந்து சப்மிட் பண்ணும், ஒரிஜினல்ஸ் அப்படிங்கிறதையும் ப்ரீஃபாகவே இந்த நோட்டிஃபிகேஷனில் தெளிவாகவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷனோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஒரு வேலிடான மொபைல் நம்பராக இருக்கட்டும், மெயில் ஐடியாக இருக்கட்டும், இதெல்லாம் கரெக்டாகவே கொடுங்க, சரிங்களா? ஏன்னா உங்களை வந்து அந்த இன்டிமேஷன், அதாவது கால் லெட்டர் இன்டிமேஷன், ரிட்டன் எக்ஸாம் இன்டிமேஷன், இதெல்லாமே மொபைலுக்கு மெசேஜ் வரும் அப்படிங்கிறத தெளிவாக போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஒரு எக்ஸாமுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னு சொல்கிறேன்னா,
ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்லேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணுறீங்க, இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து எழுதுறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் அவங்க என்ன குவாலிஃபிகேஷனுக்கு சிலபஸ் கேட்பாங்களோ அதை தான் வந்து ப்ரீஃபாக கேட்டிருக்காங்க. டிகிரி ஸ்டாண்டர்ட் தான் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். கண்டிப்பாக இந்த ஜாப்புக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை டெய்லி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சி பாய்.